போது அண்ணன் தம்பி எதையுமே போதும்பி சொந்த திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பக்கத்துல ஆத்துக்குறிச்சின் ஒரு ஊரு அந்த ஊர்ல மூன்று வயது பையனை எதிர்வீட்டை சார்ந்த பெண்ணு படுகொலை செய்து அவங்க வீட்டு வாஷிங் மிஷின்ல வச்சுருக்காங்க அது ஒட்டுமொத்தமான திருநெல்வேலி மாவட்டத்தையும் உலுக்கி இருக்கிறது இந்த செய்தியை கேள்விப்பட்ட போதே நமக்கு ஒரு அதிர்ச்சி ஏற்படுது மூணு வயது குழந்தைய கொல்றதுக்கு ஒரு பெண்ணுக்கு எப்படி மனசு வந்துச்சு ஒரு சண்டையில் கோபத்தில் வெட்டிக்கிறான் குத்திக்கிறான் ஒரு ஒரு மெச்சூரிட்டி வந்த பிறகு அடிச்சுக்கிறான் ஆனால் குழந்தை என்ன பாவம் பண்ணிச்சு அந்த குழந்தைக்கு அது என்ன சண்டைனே தெரியாது என்ன பிரச்சனைனே தெரியாது தன்னை கொலை பண்ண போகிறாங்கன்னே தெரியாது மூணு வயது குழந்தைய கொன்று அதை பையில் கெட்டி அதை வாஷிங் மிஷினில் ஒரு பெண் வைக்கிறா அப்படின்னா அவருடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி விசாரித்து பார்க்கும்போது திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பக்கத்தில் ஆத்துக்குறிச்சின்னு ஊர் விக்னேஷ் அவங்க கணவர் மனைவி பேர் ரம்யா கூலி தொழிலாளி தான் ரெண்டு பசங்க வழக்கம் போல் அந்த மூத்த பையன் பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறான் இந்த சின்ன பையன் மூணு வயசு பையன் பக்கத்தில் கூடிய அங்கன்வாடி பால்வாடியில் வந்து எப்போதும் நான் ஒம்பதரை மணிக்கு மேலே வந்து அந்த பிள்ளையை கொண்டு வந்து அம்மா ரம்யா விடுவாங்களாம் அப்போது பையன் வீட்டு வாசலில் விளையாடிக்கிட்டு இருந்திருக்கா சரி ஒம்போதரை மணி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லி பையனை தேடிருக்காங்க விளையாடிட்டு இருந்த பையனை தேடிருக்காங்க பையனை காணும் அக்கம் பக்கம் பக்கத்து தெரு எல்லா பக்கம் போகிறாங்க எல்லாம் ஒரே ஊர் ஒரே சொந்தக்காரங்க சரி ஒவ்வொரு வீட்லேயே போய் பையன் வந்திருக்கானா பையன் வந்துருக்கானு விசாரித்து வந்து பார்த்தா பையனை காணும் பதறி போய் கணவனுக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க பையனை காணுங்க இப்படி வீட்டு வாசலில் விளையாடிக்கிட்டு இருந்தான் காலையிலேருந்து இவனை ஸ்கூலுக்கு கே மூத்தவனை ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டுட்டு இந்த பரபரப்பில் நான் அவனை கவனிக்காமல் போட்டுவிட்டேன் எங்கே போனான்னு தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனடியாக அவர் போயிட்டு ராதாபுரம் காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்துருக்காரு ரா புத்து புகார் அடிப்படையில் ராதாபுரம் காவல்துறை அதிகாரிகள் வந்து விசாரிச்சிருக்காங்க விசாரிக்கும்போது பையன் எங்கெங்கே போவான் அப்படின்னு எல்லா பக்கமும் விசாரிச்சிருக்காங்க கடைசியில் பார்த்தா எதிர் வீடு பூட்டி இருந்திருக்குது என்ன இந்த வீடு பூட்டிருக்கு யார் வீடுன்னு கேட்டிருக்காங்க இல்லை எதிர் வீட்டு அந்த பெண்ணுக்கும் எங்களுக்கும் பேச்சுவார்த்தை கிடையாது அந்த பொண்ணு பேர் தங்கம்மாள் தங்கம்னு கூடுவோம் பேச்சுவார்த்தை இல்லை ஏன் பேச்சுவார்த்தை இல்லைன்னு உடனே மூணு மாதத்துக்கு முன்னாடியே அந்த எதிர் வீட்டை சார்ந்த தங்கம்மாளுடைய தங்கத்துடைய பையன் பித்தளைக்கு பேர் தங்கம்னு வச்சுருக்காங்க தங்கத்துடைய மகன் வந்து ஆக்சிடெண்டில் இறந்து போயிட்டான் அப்போது அந்த மரணத்திற்கு நாங்கள் தான் காரணம் நாங்கள் செய்வனை வச்சு அவன் பிள்ளையை கொண்டுன்னு சொல்லி அவங்க தவறாக நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்காங்க அதுலேருந்து நாங்கள் பேசிக்கிறதில்லை அப்படின்னு சொல்லி இவங்க சொல்லியிருக்காங்க போலீஸ்காரங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு பேசிக்கிறது இல்லை திடீர்னு வீடு பூட்டிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு பூட்டை உடச்சி உள்ளே போய் பார்த்தா வாஷிங் மிஷின் பக்கத்தில் இரத்த கரையோட ஒரு பயிர் இருந்திருக்கு பையை தொடர்ந்து பார்த்த காவல்துறை அதிகாரிகளுக்கும் அதிர்ச்சி இந்த பெற்றோர்களுக்கு பேர் அதிர்ச்சி அந்த பைக்குள்ளே இரத்த வெள்ளத்தில் இந்த மூணு வயது குழந்த இருந்திருக்கு அந்த குழந்தையை கொண்டு வாஷிங் மிஷினில் வச்சுட்டு போலீஸ்காரங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சோடனே கொ அந்த பைய எடுத்து வாஷிங் மிஷின் பக்கத்தில் வச்சு போட்டு இந்த அம்மா ஓடி போயிட்டாங்க உடனே பெற்றோர்கள் துடிக்கிறாங்க ஒரு எதிர்பார்க்காது குழந்தை எங்கேயாவது காணாமல் போயிருக்கோம் இல்லை எங்கேயாவது பக்கத்தில் போயிருக்கோம் பக்கத்தில் விளையாட போயிருக்கோம் இல்லை யாராவது கூட்டிட்டு போயிருப்பாங்க கடைக்கு கூட்டு போயிருப்பாங்க அப்படிதான் வச்சுக்காங்க குழந்தை இறந்து போயணும்னு அவங்க ஒருபோதும் நினைக்கிறதை எடுத்து விட்டு பெண் குலை செய்வான்னு சத்தியமாக அவங்க கணவன் கூட நினச்சிக்க மாட்டாங்க அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் வந்து தேடுறாங்க அவங்க சொந்த ஊர் போய் தேடி பார்க்குறாங்க எங்கேயும் இல்லை கடைசியில் இதே ஊரில் ஒரு பாலஞ்சி வீட்டில் போலீஸ்க்கு பயந்துக்கிட்டு அந்த தங்கங்கிற அந்த பெண் வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணி போகும்போது என்ன காரணம் அப்படின்னு விசாரித்து பார்க்கும்போது தான் தெரியுது மூணு மாதத்துக்கு முன்னாடி என் குழந்தை இறந்து போச்சு நான் மன உளைச்சல் இருந்தேன் என் மகனை நினச்சி நினச்சி தினமும் அழுதுகிட்டு இருந்தேன் ஆனால் இவங்க எதிர் வீட்டில் பிள்ளைங்களோட மகிழ்ச்சியாக இருந்தாங்க அதை என்னால் பார்த்துட்டு பொறுக்க முடியலை அதனால் இந்த குழந்தைய கொன்றுன்னு சொல்லி அந்த பெண் தங்கம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரியான மனநிலையில் அந்த பெண் இருந்து பான் பாருங்கள் அப்போ விசாரித்து பார்க்கும்போது பயங்கரமான டிப்ரஷன் வந்திருக்கு குழந்தை இறந்து போச்சு ஒரு மன அழுத்தம் இவங்க எதிர் வீட்டில் மகிழ்ச்சியாக இருந்த மன அழுத்தம் அப்போ எனக்கு தண்ணி தண்ணி பிடிக்கிறதுல சின்ன சின்ன சண்டைகள் இருந்துருக்குது இந்த பையன் அந்த தங்கத்தோடைய பையன் இறந்து போ அந்த ஈமச்சனங்கள் செய்கிற காரியத்தில் கூட இவங்க எதிர் வீட்டு தரப்புலேருந்து கலந்துக்கலை அப்போ அதுலேருந்து பேச்சுவார்த்தை முற்றுமாக முறிஞ்சு போச்சு இதில் ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டு மன அழுத்தம் ஏற்பட்டால் கோமம் ஏற்பட்டால் அவங்கக்கிட்ட காட்டலாம் திட்டலாம் ஏதோ பண்ணலாம் சண்டை போடலாம் ஆனால் அதுக்காக ஒரு தன் எப்படி உங்களுக்கு அந்த குழந்தைய இறந்து போன வழி இருந்திருக்குமோ அதே வழி தானே ஏற்றவட்டி பிள்ளைக்கு வரணும் அப்போ தனக்கு வந்த வழியை அடுத்தவனுக்கு கடத்துணுங்கிற அந்த கொடூர மனநிலையில தான் இந்த கொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறதாக அந்த பெண் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இந்த சமூகம் எவ்வளவு கேவலமாக போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிற எடுத்துக்காட்டு தான் இந்த ஆத்துக்குறிச்சி சம்பவம் தனக்கு நடந்த வழியை இன்னொருத்தன் உணரணும்னு நினைக்கிறது எவ்வளோ கொடூரமான மனநிலை எவ்வளோ கேவலமான மனநிலை எவ்வளோ அயோக்கியத்தனமான மன்னலை இப்போ அந்த பேரோட வாழ்க்கையும் போச்சு இப்போ குழந்தை இல்லாமல் அவங்க ரெண்டாவது குழந்தையை பறி கொடுத்துட்டு மூணு வயது குழந்தைய துடி மூணு வயது குழந்தையே துடிக்க துடிக்க பறி கொடுத்துட்டோமே விளையாட்டிட்டு இருந்த பிள்ளையை நம்ம கொஞ்சம் என்னென்னு பார்த்துருக்கலாமே காலையில் ஒம்போதரை மணிக்கு இருந்த உயிரோடு இருந்த பிள்ளை இப்போ இல்லைன்னு நினைக்கும் போது அந்த பெற்றோர்களுக்கு என்ன மனநிலை இருக்கும் சரி இவங்க நிம்மதியாக இருந்துருவாங்கன்னா கொலையை பண்ணிவிட்டு கொலைக்கான தண்டனை கொடுக்கப்படும் அது மூணு வயது குழந்தையை கொண்டதுக்கு கொடூரமான தண்டனை கொடுக்கப்படும் உடனடியாக இப்போல்லாம் அறுபது நாளில் சார்ஜிட்டு உடனடியாக அதுக்கான தண்டனை கொடுக்குன்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது அப்போ இந்த பெண்ணுக்கான தங்கத்துக்கான தண்டனையும் உடனே கொடுக்கப்படியும் அவங்களும் வாழ்க்கையில் இனி சிறையில் போய் ஒவ்வொரு நாளும் அவங்க பெற்ற பிள்ளையை நினச்சி அழுது போல் இப்போ கொலை பண்ணதுக்காக இந்த பிள்ளையை நினச்ச அழுது வாழ்க்கையவே சூனியமாக்கியிருக்கிறது அந்த பெண்ணு நம்ம சமூகம் முழுக்க நடக்கிற செய்திகளை படிக்கும்போது உண்மையில் இந்த சமூகம் ஒரு குற்ற சமூகமாக மாறிவிட்டதா அப்படிங்கிற கேள்வி பிறகுது சென்னையில் தன்னுடைய பெத்த மகளை பதினாலு வயது மகளை ஒரு தான் பாலியல் துரும்புறதுக்கு ஆளாக்கியிருக்காங்க ஐந்து வயது குழந்தையை குளிப்பாட்டும் போது தந்தை பாலியல் ரீதியாக வந்து அந்த பிள்ளைய வந்து அணியிருக்காருன்னு சொல்லி அந்த அவங்க அம்மா புகார் கொடுத்து தந்தையை வந்து சென்னையில் கைது பண்ணியிருக்காங்க தாம்பரத்தில் போக்சோ வழக்கில் இப்படி மொத்தமாக மொத்தமாகவே ஒரு கேவலமான சமூகமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகளை தான் பார்க்க முடியுது ஒன்று மட்டும் மிக தெளிவாக தெரியுது இந்த சமூகத்தை வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் நிறைய தேவைப்படுறாங்க நிறைய விழிப்புணர்வு தேவைப்படுது நிறைய விழிப்புணர்வு சார்ந்த படங்கள் விழிப்புணர்வு சார்ந்த பாடங்கள் அது கல்வி முறை முழுமையாக மாற்றப்பட தேவைக்கிறது அரசியல் விழிப்புணர்வு மக்களுக்கு தேவைப்படுது சமூகம் சார்ந்த விழிப்புணர்வு தேவைப்படுது ஒரு ஒழுக்கமற்ற ஒரு சமூகம் உருவாவதற்கான எல்லா எல்லா வாய்ப்புகளும் இங்கே இருக்குது போதை கலாச்சாரம் ஒரு பக்கம் மூழ்கி இருக்குது திரைப்படங்களில் வன்முறை கலாச்சாரம் ஒரு மூழ்கி இருக்கிறது அரசியல்லையும் வன்முறை கலாச்சாரம் மூழ்கி இருக்கிறது எல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்தை ஒரு குற்ற சமூகம் மாற்றிக்கிட்டு இருக்கு திருச்சியில் தன்னுடைய சொந்த தான் விரும்பிய காதலி காதலியை வர வச்சு தன்னுடைய நண்பர்களுக்கு ஒருத்த விருந்தாக்கியிருக்கிறான் அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு வார இறுதியில் காதலியை மிரட்டி மிரட்டி அதை வன்முணர்வு பண்ணியிருக்கிறான் புகார் போனால் புகார் மீது சரியான நடவடிக்கை இல்லை அவன் வந்து நான் வந்து அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழியுடைய ஓட்டுநர் ஓட்டுநர் இல்லை ஓட்டுநர்னு சொல்லி அந்த பெண்ணை பழகிருக்கிறான் ஓட்டுநர் சொல்லி ஏமாற்றிருக்கிறான் என் மேலே புகார் கொடுத்தாலும் நடவடிக்கை மாட்டாங்க நான் அமைச்சர் கூட ஆள் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை திரட்டம் பண்ணியிருக்கிறான் இது ஒரு பக்கம் நடக்குது ஒருத்த நாட்டில் பாலியல் துன்புறுத்துக்கு ஆளாக்கப்பட்ட பெண் காவலத்தில் போய் புகார் கொடுத்துருக்கா அவளுக்கு சரியான முதலில் அந்த பெண்ணுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லை அரசு மருத்துவமனைக்கு பிறகு அவள் சரியான முறையில் ட்ரீட்மெண்ட் இல்லை அரசு மருத்துவமனையும் காவல்துறையும் அவளை அலட்சிய இருக்குது என்று இன்னைக்கு வழக்கறிஞர்கள் சொல்கிறாங்க அப்போது ஒட்டுமொத்தமாக இந்த சமூகத்திற்கு சட்டத்தின் மீதும் நீதிமன்றத்தின் மீதும் காவல்துறை மீதும் நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு நீதியின் மீதும் சட்டத்தின் மீதும் பயலாம் போயிடுச்சு என்ன வேணாலும் பண்ணலாம் யாரை வேணாலும் பண்ணலாம் என்ன வேணாலும் விற்கலாம் எதை வேணாலும் விற்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் தள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் இது போன்ற சம்பவங்கள் நமக்கு காட்டுது குற்றவாளியை பிடிக்கிற காவல்துறையை விட குற்ற தடுப்பு காவல்துறையை உருவாக்கினா மட்டும்தான் இங்கே ஒரு சமூகம் கட்டமைக்கப்படும் குற்றத்தை தடுக்கணும் அந்த குற்றத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தேடி பிடிச்சி அதை இருந்து கலையணும் ஒரு அறிவார்ந்த சமூகம் கட்டமைக்கப்படணும் மூணு வயது கொள் குழந்தைய கொள்ற மனநல ஒரு பெண்ணுக்கு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அந்த பெண் மட்டும் பொறுப்பு இல்லை இந்த சமூகமும் பொறுப்பு இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் திண்டுக்கல் மா தாலுகா காவல் நிலையத்தில் மாடு காணாமல் போயிடுச்சு சொல்லி ஒரு புகாரை ஒரு விவசாயி போய் கொடுத்துருக்காரு விவசாயி புகாரை கொடுத்துட்டு புகார் மீது நடவடிக்கை இல்லை மாடு கண்டுபிடிச்சு தரப்படலை அப்போது ஏன் இன்னும் என்னுடைய மாடை கண்டுபிடிச்சி தரல இந்த எஃப்ஐஆர் மீதான நடவடிக்கை சொல்லி அவர் ஆர்டிஐ தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கேட்டிருக்காரு கேட்டுட்டு காவல் நிலையத்தில் ஆய்வாளர்கிட்ட போய் முறையிடுறாரு அப்போ அதுக்கு ஆய்வாளர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீ நீ புகார் கொடுத்த எஃப்ஐஆர் போட்டோம் போய் நான் தான் வந்து விசாரித்தேன் விசாரிச்சுட்டு நீ வந்து ஏன்ட்ட கேட்காம ஆர்டிஐல கேட்டனா நீ அவ்வளோ பெரிய ஆளா ஆர்டியில் கேட்டாலும் அப்படி தான் பதில் சொல்லுவேன் அவர் அப்படி ஒரு புகாரே வரலன்னு சொல்லியிருக்காரு மாடே வந்து யாரும் கிளவாங்கல அப்படின்னு சொல்லி ஆர்டியை தான் பதில் சொல்லியிருக்காரு என் மேலே நீ ஆர்டியை கேட்டனா நான் இப்படி தான் பதில் சொல்லுவேன் நீ ரொம்ப கிளவராக பண்ண அப்படின்னா நான் இப்படி தான் பண்ணுவேங்கிறாரு நீ அதை விட்டு ரொம்ப கிளவராக நீ ஆர்டியில் பதில் கேட்டேன் ஆர்டியில் பதில் சொல்ல எனக்கு தெரியாதா நான் என்ன கேட்குறேன் ரொம்ப கிளவர்னு உனக்கு நினைப்பா கேட்டால் பதில் இப்படி தான் கொடுப்பேன் வேற கொடுக்க முடியும் ஆர்டிஐங்கிறது உண்மை அறியுங்கிறதாண்டி தகவல் அறியும் உரிமை சட்டம் தானே சொல்லணும் அதில் உண்மையை சொல்லாமல் நீ ஏன் சம்மந்தமாகவே ஆர்டிஐ கேட்டனா நான் இப்படித்தான் சொல்லுவேன்னு சொல்லி ஒரு அதிகாரி சொல்கிறாரு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த பையன் அதை வீடியோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது ஒரு விசாரணை நடக்கும்போது ஒரு ரெண்டு பேருக்கு ஒன்று பிரச்சனை இருக்குது அதனால் அவர் வந்து காவல் காவல் நிலையத்தில் வந்து அடிச்சிடக்கூடாதோ இல்லை ஒரு பிரச்சனைக்காகவோ அவன் வந்து காணொலியை பதிவு பண்ணுறான் நீ என்ன ஃபோனை வச்சு என்ன பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பதின ஒரு ப சின்ன தான் மைனர் பையன் மாதிரி தான் தெரியுது அந்த பையனை போட்டு அந்த அடி இப்போ அது காணொலியாக வெளியே வந்திருக்கிறது காணொலியாக வெளி வர்ந்ததுனாலே அடித்தது தெரிஞ்சிருச்சு இல்லைன்னா அது அடித்தது தெரிஞ்சிருக்காது இப்போ ஒரு காவல் நிலையத்தில் போய் ஒரு இன்ஸ்பெக்டரை ஒரு சாமானியம் கேள்வி கேட்கக்கூடாதா காவல்துறை அதிகாரிகள் யாரை வேணாலும் என்ன வேணாலும் கேள்வி கேட்கலாம் ஆனால் அந்த காவல்துறை அதிகாரிட்ட மரியாதையாக கழிக்குறாங்க நான் காணாம போன எங்க மாடை கண்டுபிடிச்சு கொடுங்க அந்த புகார் மீது நடவடிக்கை என்னன்னு சொல்லி மரியாதையா போய் கேட்டதுக்கு காவல்துறை அதிகாரிகள் சேர்ந்து கொண்டு அந்த சிறுவனை போட்டு அந்த தாக்கல் தகுறாங்க இந்த துறையின் யார் துறையின் கல்வி கட்டுப்பாட்டில் வருது தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக காவல்துறை வருது அந்த காவல்துறை இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிறது ஜெயராஜ் பெண்ணிங்ஸ் மரணத்தின் போது கொந்தளிச்சார் ஐயா ஸ்டாலின் கொந்தளிச்சார உதயநிதி ஸ்டாலின் கொந்தளிச்சது திமுக

இது வெறும் துண்டுக்கல் காவல் நிலையத்தில் மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுமைக்கக்கூடிய எல்லா காவல் நிலையத்திலும் இதுதான் நிலைமை புகாரின் மீது நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்லி நம்ம கேட்க போனோம்னா நம்ம அவமானப்படுத்தப்படுவோம் நம்ம அசிங்கப்படுத்தப்படுவோம் நம்ம அதிகாரத்தில் இருந்து ஆட்சியில் இருந்து காவல் நிலையத்துக்கு போனால் மட்டும்தான் சேரை போட்டு உட்கார வச்சு சகல மரியாதை ஆனால் சாமானிய மனிதன் தன்னுடைய பொருளை காணும் வீட்டில் ஒரு ஒரு செயின் கலவு போயிடுச்சு இல்லை தனக்கு ஒரு பிரச்சனை குடும்ப பிரச்சனை எது போய் புகார் கொடுத்தாலும் எந்த புகாருக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட மாட்டாது எடுத்து இளம் தலைமுறை